हाय फ्रेंड्स इन्नैक्कु नम्म पाल कोळुक्कट्टै एप्डि सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम वांगे वेलकम टू भुवना अरसुवै समयल इप्पो नाम पाल कोळुक्कट्टै सेय्यिरदुक्कु ओरु कप्पु पच्चरिसि मावु अदु कूडवे मूणु ऐलक्काय ओरु कप्पुक्कु ओरु कप्पु नान वेल्लम् एडुत्तु उडैच्चि वच्चिरुक्केन् इंद मावु नल्ला वरुत्तु पदप्पडुत्तिन मावु இப்போ நம்ம இதில் உள்ள மூணு ஏலக்காய் எடுத்து நம்ம வந்து இப்போ அதை பொடிஞ்சு வச்சுக்கலாம். ஏலக்காவை நம்ம வந்து பொடிஞ்சிட்டோம். இப்போ இந்த வச்சுருக்க பச்சரிசி மாவை நம்ம வந்து அந்த பவுலில் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வந்து அதிகமான மாவு இல்லை, கம்மியான மாவு தான், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ இதை வந்து நம்ம வெந்நீர் கொதிச்சிட்ருக்கு. நம்ம கொதித்த வெந்நீரை ஊற்றிட்டு நம்ம இந்த மாவை வந்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை இதில் சேர்த்து நம்ம வந்து இப்போ இந்த மாவை வந்து பிசைஞ்சு வைக்கலாம். கையை வச்சு பிசைய முடியாது, தண்ணி கொதிச்சிருந்ததுனால ரொம்ப சூடாக இருக்கும். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம மாவை கலந்துட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கையாலேயே நல்லா நம்ம மாவை பிசைஞ்சிக்கணும். இப்போ ஆறின பிறகு நம்ம கையாலேயே மாவை பிசைஞ்சிக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது கொஞ்சம் கையில் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா கையில் வந்து ஒட்டாது. இந்த மாதிரி பதத்தில் மாவு அழகாக நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அப்படி கையால் எடுத்து உருட்டி பார்த்தோன்னா கரெக்டாக அந்த பால்ஸ் நல்லா வரணும். இந்த மாதிரி நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் இல்லை நெய் எதனா தடவிட்டு இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இப்போ வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் இப்போ நம்ம எல்லா மாவையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப் வரணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக ரெண்டு டைம் அப்படியே நம்ம அப்படியே சுற்றினாலே போகிறோம், அது ஓரளவு நல்லா சைஸ் வந்துடும். இப்போ நான் எல்லாமே இந்த மாதிரி பால்ஸாகவே தான் நான் உருட்ட போகிறேன். உங்களுக்கு வேறு வேறு மாதிரி உருட்ட கொஞ்சம் நீல வாக்கில் அப்படி கொஞ்சம் உருட்டணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் எப்படி வேணுமோ. இருக்கிற மாவு எல்லாமே நம்ம இப்போ பால்ஸாக உருட்டி எடுத்துட்டோம். சூப்பராக உருட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம பால்ஸ் உருட்டியாச்சு, அடுத்தது வெல்லம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு நம்ம வெல்லம் எடுத்ததுலேயே ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு அந்த வெல்லத்தை நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இது பாகுபதமெல்லாம் தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் கரைஞ்சா போகிறோம். இப்போ நம்ம இதை வெல்லம் வந்து கரைஞ்சிச்சு, இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து மாவு எடுத்தோம்ல, அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டைகள் எல்லாம், அந்த சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே அந்த தண்ணி கொதித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் வந்து நம்ம இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம அதில் விட்டு வேக வைக்கணும். இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையும் அது கூடவே நாம் சேர்த்துட்டோம். இப்போ தண்ணி கொதித்த பிறகு சேர்த்ததுனால நமக்கு வந்து இது வந்து எதுவுமே கரையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சேர்த்த உடனே அதில் வந்து கரண்டி எதுவும் போ
போடக்கூடாது. ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற பால்ஸ் எல்லாம் தண்ணியிலேருந்து அப்படியே வெந்து மேலே எம்பி வரும் பாருங்கள். சூப்பராக அந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்து மேலே எம்பி வருது. இப்போ வந்து லைட்டாக நம்ம கரண்டி வச்சு லைட்டாக நம்ம கலக்கி விடலாம். இப்போ நமக்கு சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு அஞ்சு நிமிஷம் அதேமாரி வேக விட்டோன்னா அழகாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு தேங்காய் மூடி வந்து எடுத்து அதில் விழுந்து மிக்சியில் அடிச்சுட்டு அதை பால் பிழிஞ்சு இந்த ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஏலக்காய் பொடிஞ்ச ஏலக்காயும் வச்சுருக்குறோம், சர்க்கரையும் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வந்து அந்த கொழுக்கட்டைகள் எல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ அது வெந்த பிறகு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து அதை கெட்டி இல்லாமல் நம்ம வந்து இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த அரிசி மாவை கரைச்சி எடுத்துட்டு அந்த கொழுக்கட்டை கூடவே நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா நமக்கு திக்னஸ் கிடைக்கும் நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது. இப்போ நம்ம அந்த அரிசி மாவை கரைச்சி விட்ட பிறகு நம்ம அதை கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை இப்போ நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். இது அஞ்சு நிமிஷம் அங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்குல்ல. அது வெந்த பிறகு நாம் கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து அது கூடவே சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் தான் இதில் சேர்க்குறேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்து வெல்லம் கூடவே இந்த கொழுக்கட்டையும் நல்லா வேகட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். அதுலேயே ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேக விடும்போது மீடியமாக வச்சு தான் வேக விடணும். அப்போ தான் நல்லா அந்த கொழுக்கட்டைகள்லாம் வெந்து மேலே வரும். இப்போ நமக்கு நல்லா வெந்துச்சு சர்க்கரைப்பாவு கூடவே, அது கூடவே நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது நல்லா வாசமாக மணமாக இருக்கும். நல்லா சூப்பராக எல்லாம் ரெடியாகி கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வச்சுருக்க தேங்காய் பால் அது கூடவே நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் தேங்காய் பாலை சேர்க்கணும். கொதிச்சிட்ருக்கோல சேர்த்தோன்னா பால் வந்து திரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறின பிறகு தேங்காய் பால் அது கூடவே சேர்த்துட்டு அப்புறமா நல்லா நம்ம இப்போ கலந்து விடலாம். தேங்காய் பாலை வந்து கொதிக்க விடக்கூடாது. இந்த இருக்கிற ஹீட்லேயே அது நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ நமக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் எடுக்கவங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா நீங்கள் சாதா இந்த பாக்கெட் பால் கூட நீங்கள் அது கூடவே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம், செம்ம டேஸ்டியானது. இப்போ வந்து இதை எல்லாமே ஒரு பவுலுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். சூப்பராக மணி மணியாக அழகாக பால்ஸ் பால்ஸாக செம்ம டேஸ்டில் நம்ம வந்து இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.